ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ தீபாவளி ஈவெண்ட் வருதோ இல்லையோ, ஆனால் தீபாவளி ஈவெண்ட்டுக்கு இந்த ஈவெண்ட் வரப்போது அந்த ஈவெண்ட் வரப்போதுன்னு ஏகப்பட்ட லீக்ஸ் வந்து டெய்லியுமே கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் லாஸ்ட் ஒன் வீக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய லீக்கர்ஸ் வந்து இந்த ஒரு அல்டிமேட் ராயல் நம்ம ரிட்டன் பேக்ல வரப்போன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரோட ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி போகும்போது இந்த ஒரு அல்டிமேட் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு செக்ஷனை வந்து லக்கீரியா லாட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்லேருந்து, ஐ மீன் லெட் பாஸ் சீசன் ஒன்லேருந்து லெட் பாஸ் சீசன் சிக்ஸ் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்ட்யூமே இதில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து நமக்கு இந்த ஒரு தீபாவளி ஈவெண்ட்டுக்கு திருப்பியும் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து இதுக்கப்புறம் எதுவுமே வந்து ரேர்னு சொல்லிட்டு இருக்காது, எல்லாமே வந்து நார்மலாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன, இதை பற்றி நீங்கள் எல்லாருமே மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான மேட்டர்லாம் இருக்குது இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்து வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றின நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேம்க்குள்ள வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல்லைக்கு இந்த வீடியோவை மெயினாக உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, ஸ்டார்டிங்லேயே ஒரு முக்கியமான மேட்டர் பற்றி பார்க்க போகிறோம், அதாவது அந்த கோல்டன் ஷைன் எம்1 டபுள் எஸ்எம் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நம்மளோட இந்தியன் சர்வர்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்றத பற்றி ஒரு முக்கியமான மேட்டர் வந்து கிடைச்சிருக்குது. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் மந்த் எண்ட்லேயே ஒரு டோக்கன் டவர் வந்து வந்துருக்கணும். ஓகேவா, அதாவது இந்த ஒரு காஸ்ட்யூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்லேயே வந்து வரும்னு சொன்னாங்க. ஐ மீன் இது பார்க்குறீங்க இல்லையா இப்போ டோக்கன் டவர். ஸோ இந்த டோக்கன் டவர் அப்படியே வந்து வரும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் டவர் நமக்கு வரல. ஓகேவா, இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த இதோட மேல் பண்டில் இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கோல்டன் ஷைன் எம் ஒன் டபுள் எஸ் ஒன் ஸ்கின் கூட சேர்ந்து வரப்போகுது மக்களே. ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு பாருங்க, அதோ இந்த மாதிரி மக்களே. ஓகேவா, ஸோ அதாவது அஞ்சு ஸ்டோன் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு எம் ஒன் டபுள் எஸ் ஒன் ஐ மீன் கோல்டன் ஷைன் எம் ஒன் டபுள் எஸ் ஒன் ஸ்கின் கிடைக்கும். நாலு ஸ்டோன் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மேல் பண்டில், மூணு ஸ்டோன் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃபீமேல் பண்டில், அண்ட் ரெண்டு ஸ்டோன் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மெயினாக மேக ஸ்கின் மக்களே. ஓகேவா, ஸோ மேக ஸ்கின் வந்து ஆட்ரிபியூட்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இது ஐ மீன் நமக்கு வந்து ஒரு வவுச்சர் கிடைக்கும் மக்களே. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த டோக்கன் டவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் சொல்லி வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த சேம் ஐட்டம்ஸ், அதாவது அந்த மேல் பண்டில், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில், அப்புறம் வந்து இதோ இந்த ஒரு மேக் ஸ்கின், லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வவுச்சர். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நமக்கு வந்துட்டு வரப்போகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக அதை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு, அதாவது அக்டோபர் 8 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூரோப் சர்வரில் வந்து வரப்போகுது மக்களே. ஓகேவா, ஸோ ஃப்ரீ ஃபயர்லேயே இந்த கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் வரப்போகுது. அண்ட் நம்மளோட இந்தியன் சர்வர் கேப்போர்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளோட லீக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன் நமக்கு வந்து அக்டோபர் 15 முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன் டவர் இவெண்ட் மூலமா இந்த ஒரு ஐ மீன் இந்த ஸ்கின் வரத்துக்கு 90% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மக்களே. ஓகேவா, ஸோ கன்ஃபார்ம் டேட் சொல்லல, ஆனால் அக்டோபர் 15 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு ஒன் வீக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த கனுக்கு ஸ்பின் பண்ணதாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ கரண்ட்டாக எத்தனை டைமண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது வந்து நமக்கு டோக்கன் டவர் இவெண்ட்டில் வரப்போகுது. ஸோ டோக்கன் டவர்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஏன்னா மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 டைமண்ட்ல இருந்து மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7000-8000 கூட போகும்னு நினைக்கிறேன். ஸோ அது சொல்லவே முடியாது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ஸ்பின் பண்ணுறீங்கன்னு தெரியும், ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் பேரல் கன் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற கன் இது. ஸோ அதனால் வந்து இதுக்கு ஸ்பின் பண்ணுறாங்க, உங்ககிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வந்து உங்கள் கை காசுலாம் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ட்ராகோ வைக்கேன்மா இல்லை அந்த ஈவோ ஸ்கேர்மா கேட்டாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் வின் பண்ண கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகோ வைக்கே தான் மக்களே. ஓகேவா, ஸோ இது மூலமாக நமக்கு வந்து அடுத்ததாக ட்ராகோ வைக்கே வரப்போது கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஸோ அது மேபி நமக்கு நாளைக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த ஒரு வீக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும்ன்ற தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் கான்செப்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் நவம்பர் 4 சம்திங் நினைக்கிறேன், அன்றைக்கு வந்து நமக்கு தீபாவளி ஃபெஸ்டிவல் வரப்போகுது இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயர்லேயும் வந்து தீபாவளி ஈவெண்ட்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட இந்தியன் சர்வர் பொறுத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தீபாவளி ஈவெண்ட் தான் வந்து ஒரு பெரிய மெயின் ஈவெண்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு சில கலெக்ஷன்ஸ் ஐ மீன் கலெக்ஷன் ஐட்டம்ஸ் அந்த காஸ்ட்யூம்ஸ் கன்ஃபியூஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மெயினான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு தீபாவளி ஈவெண்ட் போகும்போது ரிட்டன் பேக்கில் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு இந்த வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அல்டிமேட் ராயல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கொண்டு வர போகிறதா வந்து லாஸ்ட் ஒன் வீக்கில் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சீசன் ஒன்ல இருந்து சீசன் 5 வரைக்கும் உள்ள எல்லா காஸ்ட்யூமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஸ்பின் பண்ணி வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பின் இதில் பண்ணும் அப்படின்னா 2500 டைமண்ட் கேட்கும் மக்களே. ஓகேவா, 2500 டைமண்ட் கொடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணும். ஸோ ஸ்பின் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஏதாவது காஸ்ட்யூம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு ஃப்ரீ ஃபயரோட ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வரவே இல்லை. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பியும் இந்த வருஷம் போக போகிற தீபாவளி ஈவெண்ட் அப்போ கொண்டு வர போகிறதா வந்து நிறைய லீக்கர்ஸ் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டும், அதாவது சப்போஸ் இந்த ஈவெண்ட் வரல அப்படின்னா அந்த ஃபோர்த் லெட் பாஸ் காஸ்ட்யூம் இருக்கும் இல்லையா. ஸோ அது மட்டும் தனியாக ஒரு ஈவெண்ட் மூலயமா ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா, ஸோ லாஸ்ட் ஒன் வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈவெண்ட்டை பற்றி தான் வந்து அதிகமான பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்துட்டு ஃபேக் தான் அப்படின்றது கன்ஃபார்மே ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போக்குற
ஹாப்பி ஹட்டி வந்துச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக் ப்ளூ பண்ணில் வந்துச்சு. அப்புறம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராகோ வைக்க வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரோட ரேர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரிசையாக ஒன்றா வந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து டாக் வந்து காஸ்டியூமோ, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க மக்களே. ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல மக்களே. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட சம்திங் லாஸ் ஆகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போல. ஸோ அதை வந்து டேலி பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயரோட ஒரு சில ரேரான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திருப்பியும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது மூலயமா அவங்க வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண எல்லா மணியும் வந்து எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த போக்கர் எம்பி ஃபேட் ஆகட்டும், மெயினாக வந்து அந்த ஏஞ்சலிக் பேண்ட்டு, அப்புறம் வந்து அந்த ஆர்டிக் ப்ளோ, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து பிளாக் டிஷர்ட்டு, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டாக்மல் காஸ்டியூம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு அக்டோபர் மந்த்துக்குள்ளேயே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மக்களே. ஓகேவா, ஸோ ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து ஐடி சேல் தான் நடக்கும் இல்லையா. ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இல்லீகல் மக்களே. ஓகேவா, ஸோ அப்படி ஐடி சேல் பண்ணுறவங்க எல்லாமே வந்துட்டு ஐ மீன் அந்த ஐடி சேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரோட ரேர் ஐட்டம்ஸு, ரேரான கலெக்ஷன்ஸ் இதை வச்சு தான் வந்து அந்த ஐடி எவ்வளோன்ற ரேட்டே வந்து ஃபிக்ஸ் ஆகும், அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடி சேல்ஸ் நடக்கிறத வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட எல்லா ரேர் ஐட்டம்ஸுமே வந்து திருப்பி கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு மேலே வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து எதுவுமே ரேர் கிடையாது, எதுவுமே வந்து ஸ்பெஷல் கிடையாது, எல்லாமே வந்து ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே. ஓகேவா, ஸோ இது ரெண்டில் எது உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஃபேக்ட்ன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா யூஸ்வலாக ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் இப்போ வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஈவெண்ட் வரத்துக்கு அந்த ஒரு ஒன் வீக் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த ஒன் வீக் அப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வரும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்களேன் அந்த ஃபஸ்ட்டு போக்கர் வந்துச்சா, போக்கர் வந்து அடுத்த நாளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆர்டிக்கல் வந்துச்சு, அடுத்த நாளே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஏஞ்சலிக் பண்ணி வந்துருச்சு. ஓகேவா, ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டாக விட்டுருக்காங்க. ஸோ தீபாவளி ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த அல்டிமேட் ட்ரால் வராட்டி கூட அந்த பிரேக் டான்சர் பண்ணல, அந்த சாமுராய் பண்ணல, இந்த மாதிரி காஷ்மீர்லாம் நமக்கு வந்து லாஸ்ட் இயரில் வந்த மாதிரி அந்த விஷிங் வெல் ஈவெண்ட் மூலமா இந்த வருஷம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் நமக்கு தீபாவளி ஈவெண்ட்டப்போ நமக்கு அந்த பிரேக் டான்சர் பண்ணல வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அவங்க. ஸோ இந்த தீபாவளி ஈவெண்ட்டுக்கு நமக்கு எந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஓகே, ஃப்ரீ ஃபயரில் வந்து ரேரான ஐட்டம்ஸ்லாம் ரிட்டர்ன் பேக் ஆகிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்த ரெண்டு பாயிண்டில் உங்களுக்கு எது வந்து உண்மை தோணுது, இல்லை ரெண்டுமே ஃபேக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத பற்றி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திகேயன் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் அதோட முடிச்சுக்கிறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிறேன் நினைக்கிறேன். யூஸ் லான்ச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் க்ளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி கேம் கிளப் வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி அல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதான் நமக்கு அந்த கோல்டன் ஷைன் எம்மோன் டபுள் எச் சான்ஸ்கின் எப்போ வரும், அந்த அந்த ஈவெண்ட்டில் வரப்போகிற மற்ற ஐட்டம்ஸ் பற்றியும், மெயினாக வந்து ஃப்ரீ ஃபயரில் ரேரான ஐட்டம்ஸ்லாம் ரிட்டர்ன் பேக் ஆகிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே. Believe life has lot of surprises for everyone. Nobody can predict life. Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.